ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 28/10/2024 26/11/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் hdtps://recruitment.idppolice.nic.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கிற முடியும். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் போய் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். பேஸ் 2ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. போஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், லேபரேட்டரி டெக்னீஷியன், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லேபரேட்டரியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். 1 year பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர், இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ டயக்னோசிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் தான், இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ஓடி டெக்னீஷியன், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ அல்லது ஃபிசியோதெரப்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட், இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ இல்லை ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள், சென்ட்ரல் ஸ்டெர்லிகேஷன் ரூம் அசிஸ்டண்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6வது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் பியூன், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1 year பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளீனிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7வது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ரிசப்ஷனிஸ்ட், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 year பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் ட்ரெஸ்ஸர், இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9வது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் லைன் அண்ட் கீப்பர், இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். போஸ்ட் வைஸான வேகன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஏஎஸ்ஐ லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர், இதுக்கு 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ஐ ஓடி டெக்னீஷியனுக்கு 1 போஸ்ட்டும், ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 1 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபுள் ரூம் அசிஸ்டண்ட்டுக்கு 1 போஸ்ட்டும், கான்ஸ்டபுள் பியூனுக்கு 1 போஸ்ட்டும், கான்ஸ்டபுள் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டும், கான்ஸ்டபுள் ட்ரெஸ்ஸருக்கு 3 போஸ்ட்டும், கான்ஸ்டபுள் லைன் கீப்பருக்கு 1 போஸ்ட்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 வேகன்சி இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான ஏஜ் லிமிட், ஏஎஸ்ஐ லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபருக்கும் சேம் தான். அடுத்ததாக ஏஎஸ்ஐ ஓடிஏ டெக்னீஷியன் அண்ட் ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட், இது இரண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக ஹெட் கான்ஸ்டபுள் ரூம் அசிஸ்டன்ட், கான்ஸ்டபுள் பியூன், கான்ஸ்டபுள் ரிசப்ஷனிஸ்ட்,
இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக கான்ஸ்டபுள் ட்ரெஸ்ஸர், கான்ஸ்டபுள் லைன் கீப்பர், இந்த இரண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான பே லெவல், ஏஎஸ்ஐ லேபரேட்டரி டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ஓடி டெக்னீஷியன், பிசியோதெரபிஸ்ட், இந்த 4 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபைவ்ல 29,200 92,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்ததாக ஹெட் கான்ஸ்டபுள், ரூம் அசிஸ்டன்ட், கான்ஸ்டபுள் பியூன், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ரிசப்ஷனிஸ்ட், இந்த 3 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபோரில் 25,500 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. கான்ஸ்டபுள் ட்ரெஸ்ஸர், லைன் கீப்பர், இந்த இரண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபோரில் 25,500 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி, எஸ்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரியான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதே இது யூஆர், ஓபிசி, இடபிள்யூசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ருபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். ரூபே, கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ, இந்த மாதிரியான நெட் பேங்கிங், இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28/10/2024 26/11/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக அமையட்டும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு படைப்பிரிவை பற்றியும் நம்ம தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அது இந்திய இராணுவத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்ற உங்களுடைய ஆசையை இன்னும் துரிதப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய காக்கி சட்டை கனவை நினைவாக்குறதுக்காக சமூக அறிவியல், அதுக்கான ஆப்ரேஷன் கங்குவா ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டி நியூஸ் ஆர்பி, பிசிஎன், எஸ்ஐக்கான முக்கியமான வினாக்கள் தான் இதில் தொகுத்து நம்ம கொடுத்துக்கிருக்கோம். மறக்காமல் டெய்லி வீடியோ பாருங்கள். எங்களுடன் இணையுங்கள், எப்போதுமே உங்களது வளர்ச்சி பாதையில் செல்லுங்கள். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.